நியூஸ் தமிழ் கழுகு. தென்காசியில ஒரே வாரத்துல களம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சான். தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்படியும் தென்காசி தொகுதி தனக்குத்தான் அப்படின்னு இருந்தாரு கிருஷ்ணசாமி. ஆனா அந்த தொகுதிய அண்ணாமலைக்கு நெருக்கமான பாஜக பிரமுகர் ஒருத்தருக்கு ஒதுக்க போறதா நினைச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி. ஆனா கடைசியில தென்காசி தொகுதிய ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கியது பாஜக மேலிடம். இதே போல சிட்டிங் எம்பிக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்காம ராணி அப்படிங்கிற புதுமுகத்திற்கு திமுக சீட்டு கொடுத்துச்சு. இதனால தென்காசி அதிமுக திமுக இடையே நேரடி மோதலா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா பிரச்சாரம் தொடங்கி தேர்தல் பணிகள் வரைக்கும் பார்த்தா அனைத்திலுமே திமுகவிற்கு ஜான் பாண்டியன் தான் டஃப் கொடுக்கிறாராம். அதுலயும் கூட அவர் வாட்ஸ்அப் மூலமா செய்யற வீடியோ பிரச்சாரம் தென்காசியில பட்டி தொட்டி எல்லாம் நல்ல ரீச் ஆச்சு. இதனால திமுக தரப்பிலிருந்து ஜான் பாண்டியன் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணைய கதவை கூட தட்டினாங்க. இப்படி தென்காசி யாருக்குன்னு திமுகவும் ஜான் பாண்டியனும் மோதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரெட்டை இலை சின்னத்துல போட்டியிடக்கூடிய கிருஷ்ணசாமி களத்துக்கே இன்னும் முழுசா வரலன்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.